வணக்கம் மிக ஓகே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற பிச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நேற்று தான் பார்த்தீங்கன்னா உருப்படாத ஒரு ரீடியூம் கார்டு கொடுத்தான். பட் இதுக்கு மேலே கவலைப்படாதீங்க, நம்மளுக்கு அடுத்ததே பார்த்தீங்கன்னா சும்மா பேரில் ஒடிக்க இந்த ஃப்ரீ கப்பே மோட் ரீடியூம் கார்டு வழியாக கொடுக்க போகிறான் ஒரு டோர்னமெண்ட் மூலிமா. ஓகேங்களா, அது என்ன டோர்னமெண்ட்டு அப்படின்ற ஒரு மேட்டர் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சும்மா இன்னைக்கு வேற லெவலுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சல்மான் கான் பண்டில் வந்து ஆக்கர் ஸ்டோர் வந்துருக்குது. இது எப்படி நம்ம ஒரே ஸ்பின்ட எடுக்கிற ட்ரிக்கு அப்படின்ற ஒரு மேட்டர் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ க்ளூவால் ஃப்ரீ ஜாய் கேரக்டர் தான் கிடைக்க போகுது. அந்த ஈவெண்ட் எப்படி முடிச்சு இந்த ஜாய் கேரக்டர் க்ளூவால்லாம் எடுக்குது அப்படின்ற ஒரு மேட்டர் பார்க்கலாம். அதனால இந்த வீடியோ தயவு செஞ்சு யாரும் கோப்பை கேட்பது எப்படி இருந்தீங்க. இப்போ இந்த வீடியோ எப்பெல்லாம் குடி குடினே ஓகே ரைட் மக்களே, மிகப்பெரிய முக்கியமான விஷயம், தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, இந்த மாதிரி நிறைய வீடியோக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஆக்கர் ஸ்டோரை பார்த்துடலாம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக் ஆக்கர் ஸ்டோர், அதாவது ஃபேண்டாஸ்டிக் ஜாய் ஸ்டோர்னா ஏதோ ஒரு கேள்விப்பட்டிருக்கேன், ஏதோ விளம்பரத்தில் வரலாம். ஓகே விடுங்க, அது வந்து கிடக்குதே கழுதா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆக்கர் ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யாரா இவன், அதாவது எகிப்தில் இருக்கிற பிரமிடு மாதிரி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவனை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டோம். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா எமோட்டி, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வவுச்சரி, அப்புறமேட்டு ஏதோ ஏதோ போட்டு ஓகே என்டர் கொடுறாமல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவுசர் போட்ட பிரமிடு மண்டையனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரே ஸ்பின்ல கிடைக்க போதா, இல்லை மூணு ஸ்பின் பண்ணி கிடைக்க போதா, இல்லை நாலு ஸ்பின் பண்ணி கிடைக்க போதா அப்படின்ற ஒரு மேட்ரை இங்கே இப்போ பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. ஓகே மக்கள், எனிவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அறிவு அழிச்சா, அதனால் பார்த்தீங்கன்னா சும்மா வேற லவலிக்க எப்படி தேண்டிட்டு அப்படின்றது இங்கே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அடங்க ஒக்கம் கடை இருக்கிற இடம்லாம் நெட் ஆஃப் இருக்கு யூஸ் பண்ணால் நாங்கள் எங்கெல்லாம் போகிறது அப்படின்னு கேட்பீங்க. எனிவே ஒர்க் ஆகுது தான் பார்க்கலாம், ஆனால் சத்தியமாக ஒர்க் ஆகிடுச்சு, கண்டிப்பாக நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. வாங்க, ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பின்னு கிடைக்கல. ஓகே, ரெண்டாவது ஸ்பின்னு அது இது பர்பிள் ப்ளஸ் எல்லோ, அதாவது இது சுற்றினீங்கன்னா ரெண்டு இடத்துலையும் கிடைக்குமா, அதாவது அந்த கண்ணும் கிடைக்குமா, அதாவது நீங்கள் செலக்ட் பண்ணாத ஒரு ஐட்டம் இருக்குது பார்த்தீங்களா அதுவும் கிடைக்குமா இதுவும் கிடைக்குமா, எப்படி வேறு லெவல் சும்மா வேறு லெவலுக்கு தான். ஓகே எனிவே, ஸோ இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னொரு பர்பிளில் சுத்த ஏதோ ஓகே வந்துரு வந்துரு வரவில்லை, அடுத்தது ஒன்று சுற்றலாம், அடுத்தது 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 போடி வேற லெவல். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுற்றாமல், அதாவது இன்னும் ஒரு எமௌண்ட் பாக்கி இருக்குது பாருங்கள், லாஸ்ட்டாக லாஸ்ட் வரைக்கும் சுற்றணும் அப்படின்னு நினச்சிட்டுருந்தேன். பட் அதுக்கு முன்னாடியே கிடச்சிச்சு எனக்கு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 டைமண்ட் சேவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, வேறு லெவல் மக்களே. இதெல்லாம் எல்லாமே நம்ம பாபாஜி சொன்ன நெட் ஆஃப் பண்ணுறதுனால தான் மக்களே நடந்திருக்குது. நீங்களும் இது நெட் ஆஃப் பண்ணுறதுக்கு மூலிமா ஒரு ஸ்பின்ல கூட எடுக்க வாய்ப்புகள் இருக்குது, நெட் ஆஃப் பண்ணுறதுக்க யூஸ் பண்ணிடுங்க, வேறு எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். ஓகேங்களா, ஓகே ரெண்டு மக்களே. இப்போது பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் வந்து நம்ம எடுத்து போட்டு காமிக்கும் மாதிரி தாழ் மட்டும் கேட்டு விடுகிறோம் அப்படின்னு சப்ஸ்கிரைப் சொன்ன காரணத்தால் இதை வந்து நம்ம போட்டு காமிக்கலாம். இருங்க, அது எங்களை பண்டிலுக்கான இதாக வந்துருச்சு பார்த்துக்கலாம். டவுசர் போட்ட பிரமிட் பண்ணியா இவன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வேறு லெவலுக்கு தான் மக்களே அப்படின்னு சொல்ல மாட்டேன். இது ஏதோ கையில் என்னடா கண்ணில் மண் கடிச்சு மண்ணாது மையை கண்ணில் மை வச்சுட்டு வாயில் லிஃப்டிக்கு வச்சுட்டுக்கிறான் ஒரு மாதிரி ஆகுது பார்க்கவே. ஓகே எனிவே, டவுசர் நல்லா இருக்குது. அப்புறம் அவன் போட்டுக்கிற சட்டை ஏதோ ஏதோ பித்தளையில் செஞ்ச மாதிரி இருக்குது. அடுத்தது அவன் கண்ணில் மை தான் மக்களே ரொம்ப ஹைலைட்டு, அங்கே பாருங்க மையை லிஃப்டிக்கே ஐயோ பார்க்கல ஒரு மாதிரி ஆகுது, ஐயோ 10-9 மாதிரி ஆகிடுச்சு, 10-1 மாதிரி ஆகுது. ஓகே உடுங்க எனிவே, பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த கேட்டர் வந்து கேட்டரா இது பண்ணலாம், பெட்டில் வந்து கிளைம் பண்ணி விட்டோம், இது வந்து நல்லா இருக்குது அப்படின்ற போட்டு பார்த்தலாம். இருங்க நம்ம பண்ணிட்டு பண்ணி ஆடம் கொக்கம் மக்கள் யாரும் படுத்த போட்ட மாட்டியா. ஓகே மக்களே, எனிவே பார்த்தீங்கன்னா நம்ம போட்டாச்சு, இது பண்டில் நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனிவே ஏதோ நல்லா தான் இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இதோட ட்ரிக் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் ஒரு விஷயம், இன்றைக்கி வந்து நம்ம வந்து நேற்று வந்து ரீடிங் கோடு கொடுத்துருந்தானுங்க பார்த்தீங்களா, அப்படி எப்படி சொல்கிறது அப்படின்னு அப்படியே சுரட்டி போட்டு அடிக்கணும்னு தோணுது எனக்கு. ஏன்னா அந்த ரீடிங் கோடில் ராக்கி பெட் கிடச்சிருந்தா கூட பரவாயில்ல, ஜஸ்ட் ஒரு இது போன ஸ்கேட் போர்டு தான் கிடச்சிச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 300K, நான் சொன்ன மாதிரியே 300K இது ரீச்சே ஆகலை, வியூஸ் ரீச்சே ஆகலை, டோட்டல் வியூஸ் கிடையாது, அந்த கரண்ட் வாட்சிங் வியூஸ். ஓகேங்களா, எனிவே இப்படிங்க. இப்போ நம்மளுக்கு அடுத்தது வந்து ஒரு டோர்னமெண்ட் வரும்போது கிளாஸ் ஸ்குவாட் கப் டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பேரே கிளாஸ் ஸ்குவாட் கப் டோர்னமெண்ட். ஓகேங்களா, எனிவே இந்த எமௌண்ட் ஃப்ரீயாவாக கொடுக்காம போயிடுவான், கன்ஃபார்மாக இந்த எமௌண்ட் நம்மளுக்கு ஃப்ரீ தான் அந்த கிளாஸ் ஸ்குவாட் கப் டோர்னமெண்ட்டில். இது மேபி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனெண்ட்டாக கொடுப்பான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைலராக கொடுப்பான் அந்த வெப் ஈவெண்ட்டுக்குள்ளே, அடுத்து பெர்மனெண்ட்டாக நம்மளுக்கு இது கிராண்ட் ஃபைனல் அன்றைக்கி ரீடிம் கோடு வழியாக கொடுக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகேங்களா, ஓகே ரெட் மக்களே. ஸோ இது சொல்லும் கோசம் தான், ஏன்னா இதிலே நிறைய பேர் டிசப்பாயின்ட் ஆகிட்டீங்க. பட் இந்த டோர்னமெண்ட் இந்த கப்பே மோட் நம்ம எடுக்கிறோம், வாங்க காமிக்கிறோம். அடுத்தது வந்து இந்த ஜை ஃபேர்வெல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி பார்த்தோம், இந்த மாதிரி இந்த குளூவாலே ஜெய்கேட்டர்லாம் ஃப்ரீயாக வர போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ஃபைனலாக ஈவெண்ட்டே வந்துச்சு மக்களே. ஓகேங்களா,
இல்லை ஜஸ்ட் எதுவுமே இல்லை, இது எப்படி முடிக்கணும்னு நிறைய பேர் குழப்பமாக இருக்கும். சிம்பிள் மேட்டர் மக்களே, அங்கே பார்த்தீங்கன்னா கிஃப்ட் டோக்கன் நவ் அப்படின்னு இருக்கும், அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ரீடீம் அப்படின்னு நாங்கள் ஒரு ரெண்டு ப்ளூ பிங்க் கலர் ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கிஃப்ட் டோக்கன் நவ்வில் போய் டெய்லி மிஷிஷன் முடிக்கணும். எதுவுமே இல்லை, யூஸ் ஜெய்காட் டு பிளே, ஏன்னா ஜெய்காட்ரு ஏழு நாள் ஃப்ரீயாகவே கொடுத்துதான், இப்போ ஜெய்காட்ரு இல்லாதவங்களுக்கும் பிரச்சனை கிடையாது. எனிவே அவன் சொல்கிற மிஷின்லாம் முடிச்சு அந்த சில்வர் கலர் அந்த ரீலோடு அந்த இதை சிப்பை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கலெக்ட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அது ஓகே, இப்போ அதை கலெக்ட் பண்ணிட்டேன். இப்போ அந்த இன்னொரு கோல்டன் கலரில் ஒன்று இருக்குதேடா அப்படின்னு கே, அது எங்கே போய் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒன்றே ஒன்று கொடுக்குறான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிங்கன்னா, ஓகேங்களா? ஸோ டெய்லி ஷேர் பண்ணணுமா இல்லை ஒரு நாள் ஷேர் பண்ணணுமான்னு தெரியல, பட் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா இன்னொரு கோல்டன் கலர் டோக்கன் தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆக மொத்தம் ரெண்டே ரெண்டே கோல்டன் டாலர் டோக்கன் தான் நம்மளுக்கு தேவைப்படுது, ஒன்று ஜெய் கேட்டர் எடுக்க, இன்னொன்று க்ளூ வால் எடுக்க, ஓகேங்களா? அதில் ரெண்டுத்துக்கும் ஒன்று ஒன்று தான் தேவைப்படுது, ஒன்று டெய்லி மிஷினில் கொடுக்குறான், இன்னொன்று ஷேர் பண்ணால் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். பட் இந்த டெய்லி மிஷினில் கொடுக்குறது நீங்கள் அதை பார்த்து எப்படின்னு கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க, பட் இந்த ஷேர் பண்ணுறதில் எப்படி ஷேர் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு ஒரு மேட்ரு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக சொல்கிறேன், ஜஸ்ட்டு டெய்லியுமே ஷேர் பண்ணி விடுங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் காலத்தையுமே ஷேர் பண்ணி, நீங்கள் காசாக பண்ணுமா நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு, அப்புறம் அதை ஷேர் பண்ணுவீங்க, நம்ம வீடியோ ஷேர் பண்ணிட்டு அதையும் கூட ஷேர் பண்ணி விட்ருங்க, அவ்வளோதான். அதில் நீங்கள் டெய்லியும் ஷேர் பண்ணுற முடியுமா உங்களுக்கு எப்பயாச்சும் ஒரு டோக்கன் கிடச்சிரும், ஓகேங்களா? கவலைப்படாதீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கோல்டன் ஷேட் பண்டில் கிடச்சிருக்கா அப்படின்ற ஒரு மேட்டரில் சும்மா வேறு லெவலுக்கு பார்க்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் நாள் வந்து நம்மளுக்கு கிடைக்கல, இப்போ கிராண்ட் ஃபைனல் ஆச்சும் கிடைக்கணும்னு பார்த்தா 160 பாயிண்ட் தான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா இவனுங்க யா இந்த பிளேஸ் எப்படி நான் சூஸ் பண்ணேன்னா கருணாக்காரன் சொல்லி நான் சூஸ் பண்ணேன், ஏன்னா அவங்க தான் சொன்னானுங்க இவங்களாம் நல்ல பெஸ்ட் பர்ஃபார்மர், கிராண்ட் ஃபைனல் அப்போ இவங்கள சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிதான். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட் தான் தொட்டுக்கிறானுங்க இவங்களும், ஓகே உடுக்க கெடிவே. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோ லீவ் பற்றி அது மேலே பேச தவிர, இது மேலே ப்ரோ என்னது கிளாஸ் ஸ்குவாட் கப்னு ஒன்று வரப்போது அதில் நம்ம கப் அடிக்கிறோம், ஓகேங்களா? அடிக்கிறோம் வாங்க. ஓகே இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஜை வந்து ஃப்ரீயாக கொடுக்குறான்னு சொல்லியிருந்தேன், அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த வருங்க, இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து 7 நாள் ஃப்ரீயாக கொடுக்குறான் ட்ரைலர் மாதிரி, பட் பெர்மனண்ட்டாகவும் கொடுக்குறான், அதோட ட்ரெஸ்ஸும் கொடுக்குறான், கவலையே படாதீங்க. இந்த வாட்டி கன்ஃபார்ம் நம்மளுக்கு ஃப்ரீ ஜையே க்ளூ வால் எல்லாமே கிடைக்கும் போதே, அது எப்படி கிடைக்கும் போது ஈவெண்ட்டு எல்லாமே நான் சொல்லிட்டேன், ஓகேங்களா? இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிவிக்கணும், தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, அழகான ஒரு தெளிவான ஒரு எக்ஸ்பிளனேஷனோட நம்ம சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்ருங்க, நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கன்னும் கொடுக்குறான், பெர்மனன்ட் கன்ஸ்க்குன்னு எதுவுமே இல்லை. அவன் சொல்கிற மிஷினை வந்து முடிச்சுட்டு அந்த ஒரு ஒரு கோல்டன் டோக்கன் வாய்ப்புகள் இருக்கு, எப்பயுமே ஹேக்கர் ஸ்டோர் வந்து மிஸ்ட்ரி ஷாப் வரும், ஓகேங்களா? அதனால் எனக்கே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, இந்த மாதம் மேபி மிஸ்ட்ரி ஷாப் வரலாம், ஏன்னா எப்பயுமே ஹேக்கர் ஸ்டோர் வந்து ஒரு 4-5 நாள் கழித்து மிஸ்ட்ரி ஷாப் வரும், இதுதான் நம்மளோட இந்தியன் சர்வர் வழக்கம், ஓகேங்களா? பார்க்கலாம் எனிவே வருதா இல்லையா அப்படின்றது பார்க்கலாம், எனக்கு ஏதோ லைட்டாக வரும்னு தோணுது, அதுக்கு முன்னாடி எனக்கு பின்னாடி வந்துருப்போம், அதனால் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இப்போ உங்களுக்கு